ராஜபாளையம் அருகே மாரியம்மன் கோயிலில் புரட்டாசி பொங்கல் தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சொக்கநாதன் புதூர் கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோயிலில் புரட்டாசி பொங்கல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் 1000+ மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே ஏனாதிநாத நாயனாரின் குருபூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஏனாநல்லூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் ஏனாதிநாத நாயனாரின் குருபூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கொடைக்கானலில் தொடர்ந்து பெய்த கனமழையால் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர்ந்து 3 பெய்த கனமழையால் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் விடுமுறை நாட்களை கழிக்க வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் தனியார் பேருந்து மற்றும் கனரக லாரிகளில் பொருத்தப்பட்ட அதிக ஒளி எழுப்பும் ஏர் ஆரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் விதிகளை மீறி தனியார் பேருந்து மற்றும் கனரக லாரிகளில் பொருத்தப்பட்ட அதிக ஒளி எழுப்பும் ஏர் ஆரன்கள் பறிமுதல் செய்து 16 வாகனங்களுக்கு 2.07 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் வாகன ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் அருகே ராணுவ பணியில் விபத்து ஏற்பட்டு மரணம் அடைந்த ராணுவ வீரருக்கு 42 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே ஸ்டான்லி என்ற ராணுவ வீரர் காஷ்மீர் லிப் பகுதியில் ராணுவ பணியில் இருக்கும் பொழுது விபத்து ஏற்பட்டு மரணம் அடைந்தார். தொடர்ந்து இறுதி அஞ்சலிக்காக சொந்த ஊரிற்கு வந்த இவரது உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய பின்னர் அவரது உடல் 42 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. புதுச்சேரி காரைக்காலில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200+ மேற்பட்ட ஒரே மாதிரியான யமஹா மோட்டார் சைக்கிள்களை கொண்டு வந்து ஆயுத பூஜை விழா நடைபெற்றது. இதன் பின்னர் 200+ மேற்பட்ட வாகனங்கள் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. புதுச்சேரி காரைக்காலில் பிரான்சிஸ் அசிசியார் பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக புதிதாக ரூபாய் 2.5 லட்சம் செலவில் நிறுவப்பட்ட புதிய கொடிமரத்தை பங்கு தந்தைகள் புனிதம் செய்து கல்வெட்டை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆயுத பூஜையை முன்னிட்டு தங்க நாணயம் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் அருகே காமராஜர் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஓட்டுநர்களை கௌரவிக்கும் வகையில் ஆட்டோ சங்க தலைவர் ராமு தலைமையில் ஓட்டுநர் சங்கம் சார்பில் 69 ஓட்டுநர்களுக்கு தங்க நாணயம் வழங்கப்பட்டது. மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் ஆயுத பூஜையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கூடலூர் பகுதியில் காவல் உதவி அவசரம் செயலியை பயன்படுத்துவதை பற்றி பொதுமக்களிடம் போக்குவரத்து காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் காவல் உதவி அவசரம் என்ற செயலியை பயன்படுத்துவதை பற்றி வாகன ஓட்டிகள் மற்றும் பெண்களிடம் விழிப்புணர்வை போக்குவரத்து காவல்துறையினர் ஏற்படுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.